வணக்கம் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இயல் 2 நீயின்றி அமையாத உலகு பார்த்துட்டு இருக்கோம். பக்கம் 36 எடுத்துக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ்ல மெர்சி என்ன வந்து சொன்னாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்ப பார்க்க போறோம். லிசன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏரிகளை உருவாக்கினர், தூர்வாரி முறையாக பராமரிக்க வேண்டும், திட்டமிட்டு பயன்படுத்துவதே சிறந்த வழி. அதாவது அறிவியல் அணுகுமுறையில் பார்த்தீங்கன்னா மழைநீரை வந்து தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த என்ன பண்ணாங்கன்னா நம்ம முன்னோர் ஊர்தோறும் வந்து ஏரிகளை உருவாக்கினர். ஏரிகளை மட்டும் அவங்க உருவாக்கல, அது இல்லாம அவற்றை என்ன பண்ணாங்கன்னா தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை வந்து செய்தல் வேண்டும், அதையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மழைக்காலத்திற்கு முன்பாகவே செய்ய வேண்டும். இயற்கை வந்து நமக்கு தரும் தண்ணீர் கொடையை வந்து திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும் அப்படின்னு நிறைவு செய்கிறார் வந்து மெர்சி. வணக்கம்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது மழை வரப்ப என்ன பண்ணணும்னா திட்டமிட்டு வந்து அதை வந்து தேக்கி வச்சுக்கணும், சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து மழை வர்றப்ப வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயில் காலத்துல தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமானது. அதனால திட்டமிட்டு பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சான்றுகளுடன் மெர்சி விளக்கியுள்ளார், இணைத்து சிந்திக்க வேண்டியது நமது கடமை, மரபார்ந்த அணுகுமுறை விழிப்புணர்வை உருவாக்குதல் வேண்டும். அரங்க தலைவர் வந்து பேசுறாரு, என்னன்னா நடப்பு வாழ்க்கையில உள்ள வந்து நீர் தட்டுப்பாட்டை வந்து சான்றுகளுடன் மெர்சி வந்து விளக்கியுள்ளார். இப்போது வினாக்கள் கேட்கலாம்னு சொல்லிட்டு இரண்டு பேருமே வந்து கலந்துரை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து கலந்துரையாடல் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. மூன்று கருத்தாளர்களின் கருத்துக்களையும் வந்து இன்றைய சமூக சூழ்நிலைகளையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்றாங்க. உலகின் வந்து பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக எது, தண்ணீர் தான். ஸோ தண்ணீரை வந்து பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். நம்மளோட முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு இது போன்ற நீர்நிலைகளோட பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம்.